அதுக்கு மேல கத்துறேன். ஒரு பையன் கல்யாணமாச்சு, கார்த்தால 6-7 முகூர்த்தம். முகூர்த்தமானோன்னு பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி இந்த குழந்தைக்கு. அந்த பையனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, உடனேயே மனையிலேருந்து இறங்கி மாலையும் கழுத்துமா மனைவியோட நேர பெரியவாள்கிட்ட போய் காலில் விழுந்து பெரியவாள்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும், அனுகிரகம் வாங்கிக்கணும் அப்படின்னு ஆசை. கார்த்தால 6-7 முகூர்த்தம் ஓவர், 8வது மணிக்கு சத்திரம் காலி. நேரம் ஒரு காரை வச்சுருந்தான், நேர காஞ்சிபுரம் தான். 11 மணிக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்தாச்சு. 10:30 மணிக்கு பெரியவா தரிசனம் கொடுத்துருக்கான். இந்த பையன் தம்பதிகளா வந்திருக்கா மாலையும் கழுத்துமா, கூட இருக்கிற வாழ்க்கையில் கைங்கிரமனுக்கா தெரிஞ்ச பையன். சோயன்சோ வந்திருக்கான், குழந்தை கல்யாணம் ஆகி வந்திருக்கான், பெரியவா அனுகிரகம் பண்ணும் அனுகிரகம் பண்ணுனா. அவன் வந்தோடனே இப்படின்னு திரும்பி உட்காண்டா. அந்த பையனுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் மனசு தாபமா இருந்தது. எனக்கிட்ட கல்யாணம் ஆகி வந்திருக்கா, வாவான்னு கூப்பிட்டு ஏதானும் சிரிச்சுன்னு பேச மாட்டாரோ, திடீர்னு மூஞ்சியை திருப்பிக்கிறார். கூட இருக்கிறவாள்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி பார்த்தா, குழந்தை வந்திருக்கான், கல்யாணம் ஆகி வந்திருக்கான், பெரியவா அனுகிரமணும் பெரியவா அனுகிரமணும் கண்டுக்கவே இல்லை. பேசாத இருந்தா, வேற என்னமோ பேசுறா, யாரோடையும் பேசுறா, இந்த பக்கம் திரும்ப மாட்டேங்கிறா, அவனுக்கு பார்க்க கூட மாட்டேங்கிறா. இது அவளுக்கும் ரொம்ப தாபமானது, அதை விட கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமானது. ஏன் பெரியவா இப்படி பண்றா, ஒரு கல்யாணம் ஆகி வந்த குழந்தைகளும் மனசு தாபப்படுறாப்புல நடந்துக்கிறாளே. இவா திருப்பி திருப்பி சொன்னோன்னா என்னமுன்னா, அப்பா குட்டி சாஷியில கூப்பிட்டு வா அப்படின்னா, மடத்து வாத்தியா அப்பா குட்டி சாஷி. உடனே அவாத்துக்கு ஆள் போச்சு, கூப்பிட்டு வந்தார். அவர் வந்தார், அவர் என்னமோ ஏதோ ஒன்று பயந்துன்னு ஓடி வர்றார். இந்த பெரியவா கூப்பிடுறனாலே எல்லாருக்கும் முதல்ல ஒரு டென்ஷன் ஆயிடும். வந்தா சாஷியில் வந்துட்ட அப்படின்னு அவர்கிட்ட சொல்றா, இப்படி காமிச்சா காமிச்சு, இந்த குழந்தைக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, நீ கார்த்தால கல்யாணம் ஆனோன்னு என்ன பண்ணினா, ஆனது ஆகாதுமா 7 மணிக்கு முகூர்த்தம், 8 மணிக்குள்ள சத்திரத்தை காலி பண்ற அளவுக்கு எல்லாம் ஏற கட்டியாச்சு. எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், நான் ஆசீர்வாதம் பண்ணினா எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு ஓடி வந்திருக்கான். ஆனா என்னன்னு தெரியல பாவம் குழந்தைக்கு, விவரம் புரியல. நீ ஒண்ணு பண்ணு, பக்கத்தில் இந்த கொல்லவார சத்திரம் இருக்கு, அங்கே அழிச்சுன்னு போய் வா. ரெண்டு பேரையும் உட்காத்தி வச்சு முதல்லேருந்து ஆரம்பத்திலேருந்து விவாக மந்திரம் முழுக்களும் திருப்பி சொல்லி வையின்னு. இப்போ கூட இருக்கிற வாழ்களாம் புரிஞ்சுது, பெரியவாளுக்கு ஏன் வருத்தம் இந்த பையனை திரும்பி பார்க்கலன்னு. கல்யாணம் கார்த்தால 6-7 முகூர்த்தம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எத்தனை காரியம் இருக்கு, எத்தனை மந்திரங்கள் இருக்கு, எல்லாம் ஆச்சு போச்சுன்னா ஜீபும்பா எல்லாம் முடிச்சுட்டு ஓடி வந்தாச்சு. இத சொன்னா பாவம் அவனுக்கு தெரியல, விவாகத்துல எத்தனை மந்திரங்கள் இருக்கு, இந்த மந்திரங்கள்லாம் எதுக்காக இருக்கு, என்னென்ன அதோட தாத்பரியம் என்ன. அதனால நீ இதெல்லாம் போய் சொல்லி வச்சுட்டு எல்லா மந்திரத்துக்கும் முடிஞ்சா அர்த்தத்தையும் சொல்லுன்னு. ஏன்னா நமக்கு பெரிய நமக்கு குறை என்ன அப்படின்னு, நமக்கு மந்திரங்களுக்கு நம்ம பண்ற கார்மாக்களுக்கு விஷயம் அர்த்தம் தெரியாதனால்தான் நமக்கு முதல்ல ஸ்ரத்த போச்சு. இதைத்தான் வெள்ளக்காரா முதல்ல மெக்கால என்ன பண்ணினான், முதல்ல லாங்குவேஜ கட் பண்ணு அப்படின்னா, முதல்ல சம்ஸ்கிருதத்துல கைய வச்சதுக்கு காரணம் இவளோட விஷயம் அத்தனையும் திருப்பி திருப்பி சம்ஸ்கிருதத்துல இருக்கு. முதல்ல லாங்குவேஜ தெரியாத பண்ணிட்டாலே, அப்புறம் இதை படிக்காத, வேதத்தை படிக்காத, சாஸ்திரத்தை படிக்காத, இதை கோவிலுக்கு போகாத, குளத்துப்பான்னு சொன்னா கேட்டாக்க நம்ம ஏதோ நம்ம மதத்தை பிரீச் பண்றோம், இது ஏதோ ஒரு அவளுக்கு வித்தியாசமா தெரியும், அப்படி பண்ணப்படாது. அதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னர், முதல்ல லாங்குவேஜ கட் பண்ணு. நாக்க அறுத்துட்டு அப்புறம் என்னத்த பேசுறது, பேச்சாளர் அப்படின்னா முதல்ல நாக்க கட் பண்ணிடும், பேசாத பேசாத நான் விட்டு போய் கத்துவானே. அப்படி பண்ணா இந்த அர்த்தம் தெரியாததுனால நமக்கு பெரிய விஷயம், அதனாலே ஸ்ரத்த குறைஞ்சு போய் எல்லாம் விரசமா போயிடுத்து. மந்திரார்த்தங்களை பார்த்தா எப்படி வேத மாதா வேத மாதாங்கிறோம், எதனால சொல்றோம்னு, அந்த வேதம் ஒரு தாயார் தானே தன் குழந்தைக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு, ஆயுசுக்கும் என்ன வேணும்னு பண்றா இவதான் பார்த்து பார்த்து பார்த்து. அதை போலதான் இந்த வேதமும், நம்ம நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும், நித்தியமான ஆனந்தத்தை அடையணும், சாஸ்வதமான சந்தோஷத்தை அடையணுங்கிறதுக்காக பறிஞ்சு பறிஞ்சு பறிஞ்சுன்னு எப்படி கேட்கறது. ஒண்ணுமே இல்லை, ஒரு உதாரணத்துக்கு எடுத்து சொன்னா சமக்க பிரசனம் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். இந்த சமக்கத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா சஞ்சமே மயச்சமே இப்படி இப்படி ஆரம்பிக்கிறது.
எத்தனை செமை வேணு 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 வேணும்னு பரமேஸ்வரன் பிரார்த்தனை. அதுல பார்த்தேன்னா சமக்க மந்திரத்தோட அர்த்தத்தை எடுத்து பார்த்தா அந்த லிஸ்ட பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஒரு மனுஷனுக்கு இத்தனை சாமான வேணுமான்னு அப்புறம் தான் தெரியறது. நமக்கு தெரியல, நாம ஏதோ என்ன என்னென்ன வேணும் அப்படின்னா, சார் ஒரு நல்ல ஒரு பிளாட் இருந்தா போறோம், ஒரு சம்பளம் இருந்தா போறோம், நல்லதா ஒரு பொண்டாட்டி இருந்தா போறோம், ஒரு கார் இருந்தா போறோம், குக்கர் இருந்தா போறோம், கேஸ் இருந்தா போறோம் நினைச்சுட்டு இருக்கோம், மைக் இருந்தா போறோம், கரண்ட்னா வேணும், கரண்ட் இருந்தா போறோம், பேஷன்னா பேஷனும். இதுதான் கேக்குறது. அது என்ன கேக்குறதுன்னு, சுகஞ்சமே சயனஞ்சமே சூஷாச்சமே சுதினஞ்சமே. நல்லா சௌக்கியமா தூங்கணும். தூங்கணும்னா என்ன பண்ணும், சௌக்கியமா நல்ல ஒரு ஏசி பெட் ஏடு ஜம்முன்னு வேணும். சரி ஏசி பெட் இருந்து தூங்க முடிஞ்சிட்டா போருமான்னு, ராத்திரி போனார் சார் படுத்துட்டார் கார்த்தாலே எழுந்திருக்கவே இல்லை அப்படின்னா என்ன பண்றது? அதனால என்ன பண்ணுறது, சூஷாச்சமே நல்லபடியா பொழுது விடியணும் அப்படின்னு. சரி நல்லபடியா பொழுது விடிஞ்சு கொடுத்து ஏந்திருக்கோ ஏந்துட்டார், ஆபீஸ்ல போனதுலேருந்து திட்டு வாங்கினார்னா பாஸ்ட்ட, ட்ரெயின்ல இடம் கிடைக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சுன்னு இவருக்கு டென்ஷனா இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்லை. அதனால என்ன, சுதினஞ்சமே நான் நல்லபடியா படுத்துக்கணும், நன்னா தூங்கணும், நல்லபடியா தூங்கி ஏந்திருக்கணும். தூங்கி ஏந்துன்னு போனேன்னா அன்னி முழுக்கலும் நல்ல பொழுது விடிஞ்சதுலேருந்து கடைசி வரைக்கும் நன்னா இருக்கணும். இப்படி எல்லாம் வேதம் பிரார்த்தனை பண்றது. நேத்திக்கே அனௌன்ஸ் பண்ணினா அக்ஷய பாத்திரம் அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த அக்ஷய பாத்திரத்தை இப்போ சுவாமி பிரிவாதம் மட்டும் எடுத்துக்கலாம். சூஷாச்சமே சுதினஞ்சமே இப்படி எல்லாம் வேதம் பிரார்த்தனை. அதனால்தான் அம்மானு பேர் அதுக்கு. அப்படி விவாக மந்திரத்துல அத்தனை விஷயங்கள் இருக்கு. அதுல ஒவ்வொரு மந்திரத்தையும் பார்த்தா இந்த பாணி கிரகணம் பண்றதே பொண்ணை இவன் கையை பிடிச்சுன்னு சொல்றான். என்ன சொல்றான்னு, நீ எங்க வீட்டுக்கு வந்த முகூர்த்தம் எங்க வீட்டுல இருக்கிற பசுமாடெல்லாம் நிறைய பால் கடக்கட்டும், உன்னோட நாத்தனார்லாம் நன்னா அழகா இருக்கட்டும். நாத்தனார் அழகா இருக்கணும்னு இவன் மந்திரம் சொல்லுவானே, மந்திரம் எங்க கேட்பானு, முதல்ல ஆத்தனார் நன்னா இருந்தாதான் முதல்ல கல்யாணம் ஆகி வெளியில போவோம், இவ நிம்மதியா இருக்கலாம். அது பல்லு மோஷமா எந்த வர வந்தாலும் கல்யாணமே ஆகாத இங்கேயே இருந்ததுன்னா அப்புறம் இவன் அண்ணானோட சந்தோஷமா இருக்கிறத அவ பார்த்துட்டு விட்டுருவோம். அதனால வேதம் வந்து இவளுக்கு இவாக்காத அங்க எல்லாம் நன்னா இருந்தாலோ இல்லையோ, நாத்தனார் நன்னா இருக்கட்டும் அழகா இருக்கட்டும், நல்ல அமெரிக்கால மாப்பிள்ளையா கிடைக்கணும், 4 வருஷத்துக்கு ஒரு தான் வரணும். வேதம் பறியிருது அப்படின்னா இந்த பொண்ணு அவங்க சொல்றான், ஒரு நாளைக்கு கூட உன் தலை விரிச்ச தலையாவே இருக்கப்படாது, உன் தலையில உன் கண்ணுலேருந்து துளி கூட கண்ணுல தண்ணியே வரப்படாது அப்படின்னா இவன் பிரார்த்தனை பண்றான். அப்படின்னா என்னென்ன, இவன் தீர்காயுசா இருக்கணுமா? ஒரு பொம்மநாட்டி எப்ப தலையை வச்சுன்னு கண்ணுல தண்ணி வரும், புருஷனோட பிரேதத்தை பார்த்தாதான். அதை இவன் சொல்றான், அதனால ஒரு நாள் கூட உன் ஆயுசுல உன் தலை விரிச்ச தலையா இருக்கப்படாது, உங்கள தண்ணி வரப்படாது அப்படிங்கிறான். இப்ப மந்திரத்தை சொன்னா ஒருத்தர் நம்ப மாட்டா, என்ன எல்லாம் விரிச்ச தலை தான், கல்யாணத்துக்கு ஒருத்தே பயமா இருக்கு. இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்றோம். இப்படி ஒவ்வொரு மந்திரமும் 1-2 சாம்பிளுக்கு சொல்றேன். அதுல எடுத்து பார்த்தா இனிமே இதுக்கு மேல ஒரு தம்பதிகள் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குடுத்தரம் சௌக்கியமா இருக்க ஆனந்தமா இருக்க வேற ஒத்துராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட மந்திரங்கள்ல தெரியாதனால அர்த்தம் தெரியாதனால நாம என்ன பண்றோம்னாரு, ஏதோ சாஸ்திரியில் பார்த்துக்கு சொல்றேன், நாம பாட்டுக்கு வரவாழ்க்கெல்லாம் கையை கொடுத்துட்டு இருக்கோம். அதனால என்ன ஆயிருதுன்னு, அவருக்கு நிறைய குழந்தை பிறந்துருது, நன்னா அவர் சௌக்கியமா இருக்கார், இவாபாவம் கோயில் கோயிலா ஏறி இறங்கிட்டு இருக்கா. அதுல என்ன கவனம் இருக்கணும், ஒண்ணும் இல்ல, ஒரு குழந்தையில ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல 4 வருஷம் படிக்க வைக்க போறோம்னா அதுக்கு 8வதுலேருந்து ட்ரைனிங்க்கு அனுப்புறோம். ஆனால் இந்த குழந்தைகளோட வாழ்க்கை எந்த முகூர்த்தத்துல எந்த நல்ல காரியத்துல இவன் அந்த பொண்ணோட கையை பிடிக்கிறானோ, இந்த பொண்ணு அவன் கையில ஒப்படைக்கிறதோ, அதுக்கப்புறம் இவா சேர்ந்துட்டு சதிபதிகளா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இவளோட வாழ்க்கையே ஆரம்பம். 2 பேரும் முன்ன பின்ன தெரியாதவா, அப்பேற்பட்ட ஒரு சக்கியம் ஏற்படுறது அப்படின்னா அது எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணுமோ அந்த தருணத்தை
அந்த க்ஷணத்தை எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம பயபக்தியோட ஹேண்டில் பண்ணும். அதுக்கு வேதத்தோட துணை இருந்தால்தான் அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்க முடியுமே வழிய, இல்லையா வேற மனுஷ சகாயத்தினாலேயோ கெட்டிக்காரத்தனத்தினாலேயோ அங்க ஒண்ணும் பண்ணிட முடியாது. அவ்வளவு முக்கியம் விவாகம் அப்படின்னா அதுல மந்திரம்தான் முக்கியம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நாம என்னத்துக்கெல்லாமோ கொடுக்கறோம், இந்த சத்திரத்தை பார்க்கலாமா, அந்த கச்சேரி வைக்கலாமா, இந்த டிஃபன் என்ன போட போறா, ரொம்ப கவலை, 60 ஐட்டம் போட்டா சார் வாத்துல அப்படின்னு, எல்லாம் பிபி சுகர் வர்றது அத்தனையும் 60 எரிஞ்சுட்டு போறது. இப்படி எல்லாத்திலையும் நமக்கு ஒரு ஃபால்ஸ் பிரஸ்டீஜ், ஒரு ஆடம்பரமா பண்ணிட்டு இதைத்தான் பெரியவா ரொம்ப ஃபீல் பண்ற. என்ன பண்ணணுமோ சக்கைய புடிச்சுட்டு சார விட்டுட்டாப்ல விவாகத்துல எது 4 கல்யாணம் இப்ப பண்ண முடியாது, அந்த காலத்துல பண்ணா அப்படின்னு, அந்த காலத்துல பண்ணாலும் அதே மந்திரம் தான், இந்த காலத்துல பண்ணா அதே மந்திரம் தான். எதுக்கு முக்கியம் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். என்ன 5 4 கல்யாணத்தை ஏதோக்தமா வீட்டோட பண்ணிட்டு அதுக்கப்புறம் 5 போய் எந்த ஹோட்டல்ல வேணா என்ன வேணா கூத்தடிக்கலாமே, அதை பண்ணலாமே. இன்னமும் மத்த மதத்துல இருக்கிறவள்லாம் அப்படித்தானே பண்றா. ஒரு கிறிஸ்தவர் கல்யாணம்னா அவ என்ன பண்றா, சர்ச்சில் தான் போய் கல்யாணம் பண்றா, இந்த குழந்தைகள பாப்பா அம்மா தவிர வேற யாரும் போகல, அதுக்கப்புறம் போய் எங்கேயோ ஒதுக்கிறியா. மத்த எந்த மதத்திலயா இருந்தாலும் அந்த மத சடங்கையும் ரிலீஜனையும் சோசியல் சொசைட்டியும் லிங்க் பண்ணல, இதை தனியா அதை வச்சுருக்க நம்ம தான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கடைசியில எதை விரசமாக்கணும்னும், மதத்தை ரிலீஜனை விரசமாக்கிடுறோம். அதுதான் வருத்தப்படுறா பெரியவா, பண்ணக்கூடாது. நீ ஏன் பண்ண முடியாது, பண்ணணும்னு நினைச்சா யார் வேணா பண்ணலாம். இந்த பையன் அதுக்கு தான் அப்படி பழகிட்டதுனால அவருக்கு தெரியல வந்துட்டா இதை சொன்னா. அதனால மந்திரங்களுக்கு அர்த்தத்தை சொல்லி அதை முதல்ல எல்லாத்தையும் பூர்ணமா பண்ணி வச்சுட்டுவான். மந்திரத்துல முக்கியம் இல்லாத அதை விட்டுட்டு இப்ப என்ன எங்கிட்ட ஆசீர்வாதம் வேண்டு கிடக்கு, வேதம் பண்ணாத ஆசீர்வாதத்தையே யாரானு பண்ண போறா. போயிட்டு வானர் இந்த அப்பா குட்டி சாஸ்திரி ரொம்ப கராறு பேர் வழி அவர் அழிச்சுன்னு போனர். இந்த பையனுக்கு இப்ப கொஞ்சம் மனசு ரொம்ப உருகித்து, பெரியவாளுக்கு என்ன ஒரு கிருபை கருணை நம்மள்கிட்ட இப்படி பண்ணியிருக்காளேன்னு. ரெண்டு பேரும் போனா உட்காத்தி வச்சார். இவர் சுக்லாம்பரத்திலேருந்து ஆரம்பிச்சு இனிமே விவாக மந்திரம் முழுக்கலும் படனம் பண்ணி வச்சார். அதாவது சாஸ்திரம் சொல்றது அப்படி நாம ஏதானும் அசிரத்தையா பண்ணிட்டா திருப்பி அட்லீஸ்ட் மந்திர படனமானும் பண்ணு ஸ்ரத்தையா அப்படின்னு சொல்றது. இவர் பண்ணி வச்சார், பண்ணி வச்சார் வச்சார் வச்சார். 11 ஆரம்பிச்சா 3 ஆச்சு, இவர் முடிக்க மாட்டேங்கிற, ஏந்திருக்க விட மாட்டேங்கிற சாஸ்திரம். இந்த பையனுக்கும் கஷ்டத்த பாத்துக்கிறா, கடிகாரத்தை பாக்குறா. அவ என்ன பிளான் பண்ணிட்டு வந்தா 10:11 மடத்துக்கு வருவோம், 11:30 பிரசாதத்தை வாங்கிட்டு நேர போனாக்க சாப்பிட்டுட்டு அப்புறம் சாயந்தரம் ரிசப்ஷன் இருக்கு, பியூட்டி பார்லருக்கு போனா 7 ஆகும். ஏன்னா தலையெல்லாம் அவன் நன்னா விரிச்சு விடணுமே, ₹1000 கொடுத்துன்னா விரிக்கணும். இத்தனை கூத்து இருக்கு, இந்த சாமியாருக்கு தெரியாத நம்மளை பார்த்து யாரோ ஒரு சாஸ்திரிகள்கிட்ட மாட்டி விட்டுட்டார், முழிக்கிறா, சொல்லவும் முடியல வெல்லவும் முடியல. அவர் விடல, பெரியவா வேற ஆர்டர் போட்டால ரொம்ப கர்மஸ்ரத்தையா பண்ணி வைக்கிறார். சொல்லி சொல்லி மந்திரத்தை அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சிடும், மந்திரமே முடிய மாட்டேங்கிறது, அர்த்தமும் முடிய மாட்டேங்கிறது. இவளுக்கு அவளை வந்துருத்து, எல்லாரும் அங்கேயும் தேடின்னு வந்துட போறாளேன்னு, என்ன காஞ்சிபுரம் போனேன்னு தம்பதிகளை காணும்னு. ஒரு வழியா 3:30 விட்டார். வாங்கோ இப்ப வாங்கோ அப்படின்னு பெரியவா உத்தர வேற எல்லாத்தையும் பண்ணிட்டு என்கிட்ட அழிச்சுன்னு வந்தா இவ சாப்பிட போகாத உட்கார்ந்துட்டு இருக்கா ரெடியா. உனக்காக தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா, இன்னும் பிக்ஷா ஆகல, இவ 3 வரைக்கும் உட்காந்துருக்கா. வந்தா வந்தோடனே இப்ப நமஸ்காரம் பண்ணினா, நமஸ்காரம் பண்ணா. ஏகாம்பரேஸ்வர கோயிலேருந்து பிரசாதம் வந்திருந்தது, அதுல 2 பிரசாதம் வந்திருக்கு. இந்த 2 தூக்கி அந்த குழந்தைகிட்ட கொடுத்த, நீ அவனுக்கு போடு அவ உனக்கு போடட்டும், போட்டா போட்டு இந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு, இதுக்கு மேல எனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு சக்தி இல்லப்பா, க்ஷேமர். அந்த 2 கதறி தீத்து கொடுத்தும், கதறினா கார்த்தால அவ நினைச்சதுக்கும் இப்ப பண்றதுக்கும் பெரியவா சொல்றான். அப்புறம் பெரியவா அந்த பையன்ட்டு சொல்றான், நீ என்கிட்ட பிரியந்தான் வச்சுருக்க இல்லைன்னு சொல்லல, அதனாலதான் கல்யாணம் ஆனோம்னு ஓடி வந்துட்ட. ஆனால் இத்தனை நேரம் அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி வச்சாரே, அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுன்னா என்கிட்ட ஓடி வருவியா, அந்த மந்திரம் அர்த்தம் இனிமே அதுக்கு உனக்கு பறிஞ்சுன்னு உனக்கு அனுகிரகம் பண்றாப்புல நானும் யாராலையானு பண்ண முடியுமா உனக்கு. அதனால என்கிட்ட பிரியம்னா இனிமே ஒண்ணு வச்சுக்கோ, நீ ஸ்ரத்தையை காமி, வேதத்துல ஸ்ரத்தையை காமி, சாஸ்திரத்துல அனுஷ்டானத்துல காமி, அது போரும்.
தானே என்னோட அனுகிரகம் இருக்கு, போயிட்டு வா. இதுக்குத்தான் ஒரு குரு வேணும். நம்மளோட அறியாமையை போக்குறதுக்குன்னா எது முக்கியம் எது செகண்டரின்னு தெரியாதுன்னா இருக்கும் அதுக்கு பண்ண. அப்படி இருக்கிற பெரியவா படுத்துன்னு இருக்கா, ஒரு கோரப்பாயில படுத்துன்னு இருக்கா. பெரியவாளோட சரீரத்தை பார்த்தீங்கன்னா குழந்தை சரீரம் மாதிரி இருக்கும், வெல்வெட்டு தான். அது என்ன கலர்னு தெரியாது, அந்த பிங்க் கலர் அப்படின்னா. அப்படி ஒரு அமானுஷ்ய அப்ராகிருத சரீரம் பார்த்தா ஃபிளஷ் அண்ட் பிளட்டு எலும்புல நரம்பு சத உள்ள சரீரம் மாதிரி இருக்கிற வழிய கொஞ்ச நேரம் பார்த்தோன்னா தெரியும் அதோட காந்தியும் அதோட அந்த சாஃப்ட்னஸும். அப்படி ஒரு அப்ராகிருத சரீரமா இருக்கும். அதை இவன் அந்த முரட்டு கோரப்பாயில போட்டுன்னு படுத்துட்டு இருக்கா. ஒரு தரிசனத்துக்கு வந்தவர் அவர் பார்த்தார், அவருக்கு ரொம்ப மனசு வருத்தப்படுது. எப்பேற்பட்ட சரீரம் ஐயா, ஒரு அவதார சரீரம், 7-14 லோகமும் கண்ணால பாக்குறது கொடுத்து வச்சிருக்கணும், இந்திராதி தேவதைகள்லாம் சர்வீஸ் பண்ண காத்துட்டு இருக்கிற சரீரம், பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்லேருந்து இவர் காலடியில வந்து நிற்கிறான், அவ்வளவு செல்வாக்கு இருக்கிறவர், அவ்வளவு பெரிய பீடாதிபதி, அப்பேற்பட்டவர் அழகா ஒரு விதான மெத்தையில படுத்துக்க கூடாதோ, இல்லாத ஒரு கோரப்பாயில போட்டு இந்த சரீரத்தை இப்படி வெறுத்து எடுக்கிறாருன்னு அவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. பெரியவா ஏந்துண்டு பார்த்தா முதுகு முழுக்கலும் அப்படி ஏந்த அச்சு பாய் அச்சு. இதை பார்த்தா இவர் கண்ணால தண்ணி வந்துடுத்து தாங்கல. என்ன பண்ணார், நேரம் வந்துட்டார் வீட்டுக்கு. வந்தவர் கடைக்கு போனார், ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு இளம் பஞ்சு மெத்த இதை வாங்கிட்டார். எடுத்துன்னு திருப்பி உடனேயே காஞ்சிபுரத்துக்கு போனார். நேத்திக்கு தான் தரிசனம், உடனே என்ன நேத்திக்கு தான் வந்த, இன்னைக்கு எங்க திரும்பி வந்தேன்னா, இந்த பாயை வச்சர், இந்த மெத்தையை வச்சர், இது என்னது அப்படின்னா, பெரியவாளுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் ஏதோ வாழைப்பழம் வில்லு மேலே தான் கொண்டு வருவான்னு இவன் மெத்த வாங்கிட்டு நம்பர் எதுக்கு அப்படின்னா, உடனே அவர் சொன்னார், நேத்திக்கு பார்த்தேன் பெரியவாளுக்கு தள்ள எழுத்தா சக்கரவர்த்தியவா, தங்க கட்டியில் படுத்துட்டு இருக்கணும், வெல்வெட்டு மெத்தையில இப்படி போய் படுத்துட்டு இருக்கா, அந்த சரீரம் என்னத்துக்காருது. அதனால பெரியவா சரீரத்தை பார்த்துக்கணும். பெரியவா ஞானியா இருக்கலாம், அவளுக்கு சரீர பிரஜை இல்லாத இருக்கலாம். இந்த எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணும் நிறைய நாள் இருந்து, அதுக்காகவும் பெரியவா அந்த சரீரத்தை போஷாக பண்ணிக்கணும் பார்த்துக்கணும். அதனால எனக்கு பெரியவா இப்படி தரையில படுத்துட்டு இந்த பாயில குத்துற பாயில படுத்துக்கிறது எனக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கு, அதனால இனிமே மெத்து மெத்துன்னு இந்த பஞ்சு மெத்தையில படுத்துக்கணும் அப்படின்னு. பெரியவா உடனே, நீ மகாபாரதம் கதை கேட்டிருக்கியோ அப்படின்னு, இப்படிதான் சம்பந்தா சம்பந்தம் இல்லாத மாதிரி ஆரம்பிப்பா. நான் மகாபாரதம் கதை கேட்டிருக்கேன்னா மகாபாரதம் பெரிய சீரியல் அல்ல, எந்த கதைன்னு இவர் எடுக்க போறா தெரியாது. உடனே பீஷ்மர் வந்து ஒரு பாயில படுத்திருந்தார், நீ கேள்விப்பட்டிருக்கியோன்னா. அவர் பார்த்தார், பீஷ்மர் எந்த பாயில படுத்திருந்தார்னு, அம்பு படுக்க, அம்புல படுக்கையில படுத்திருந்தார்னு கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு. டேவிலாம் டிவிலாம் பார்த்திருக்கேன், அந்த படுக்கையை வாங்கி கொடுத்தோம் யாரு தெரியுமோன்னு. யாரு வாங்கி கொடுத்தா, பீஷ்மருக்கு அம்பு படுக்க வேணும்னு கேட்டுன்னு பேரம் அர்ஜுனன் வாங்கி கொடுத்தான். அவன் போட்ட பானம் தான் அவரை சாட்சி இதை தொலைச்சு கொடுத்து கீழே. அந்த பேரம் எப்பேற்பட்டோம் தெரியுமா, இந்த பீஷ்மர் மட்டும் சொல்லியிருந்தான்னா ஒரு வார்த்தை போறோம், தேவேந்திரனோட பாய புடிங்கின்னு வந்து மெத்தையை கொண்டு வந்து இவருக்கு போட்டிருப்பன். 7-14 லோகத்துல யாரோட படுக்கை இருக்கிறதுலயே சொகுசோ சௌக்கியமோ அதை எனக்கு கொண்டு வந்து கொடுன்னு தாத்தா கேட்டிருந்தான்னா பேரன் கொண்டு வரக்கூடிய அப்பேற்பட்ட சக்தி உள்ளவன். ஆனால் அப்பேற்பட்ட சக்தி அவனுக்கும் இருந்தது, இருந்தா கூட இவர் என்ன பண்ணார், அவன் போட்ட அம்பு படுக்கையிலே தான் படுத்திருந்தார். சரி, அம்பு படுக்கையில படுத்தான் தலையெழுத்து இப்படி பாட்டினுட்டமேனு படுத்திருந்தாரா, இல்ல எவ்வளவு சௌக்கியமா அதுல படுத்திருந்தார் அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சியினர், அந்த அம்பு படுக்கையில படுத்துக்கிறதே தான் இந்த பஞ்சபாண்டவாளுக்கு அத்தனை தர்மத்தையும் உபதேசம் பண்ண. யாராலும் பண்ண முடியுமோ, கொஞ்சம் இந்த டேபிள் ஏதானும் ஆடி தின்னா கதையா சொல்ல வரும், திருப்பி திருப்பி பார்க்கதான் தோணும். ஆனா அவரை என்ன பண்ணினார், அப்படி தொலைச்சு எடுத்த ரத்தம் வழியிறது, என்ன உபாதை இருக்கு, என்னதான் இருந்தாலும் சரீரம் அதுக்குண்டான உபாதை இருக்கும் இல்லையோ, அப்படி இருந்தா கூட அது தெரியாத என்னெல்லாம் சொன்னார், விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேந்து சிவ சஹஸ்ரநாமத்திலேந்து இனிமே என்னென்ன தர்மம் உண்டோ அத்தனையும் சொன்னார், ஆனந்தமா சொன்னார். இதுல இருந்து தெரியறது, நமக்கு வேணா பார்த்தா அவர் அம்பு படுக்கையில படுத்துருக்காரு கஷ்டம் மாதிரி இருந்தது, அவருக்கு கஷ்டமா தெரியல பரம சௌக்கியமா இருந்ததுன்னு தெரியறது இல்லையோ அப்படின்னு. இவர் பார்த்தார்,
நான் ஒரு மெத்த வாங்கிட்டு வந்தாலும் வந்தேன் போரும் இப்போ மகாபாரத கதை கேட்க வேண்டும். இதை அப்படியே விட்டான். உனக்கு ஒன்று தெரியுமோ அப்படின்னா, தெரியாது சொல்லுங்க. நான் 13 வயசுக்கு மொட்டை அடிச்சுன்னு சாமியாராக வந்தேன், அன்னியிலேருந்து இப்படி தான் படுத்துட்டுருக்கேன்னா. அன்னியிலேருந்து இந்த கோரப்பாய் இந்த காஷாயம் இந்த மரத்தடியில் தான் படுத்துட்டுருக்கேன். அதனால் எனக்கு 13 வயசுலேருந்து இப்படியே இந்த கட்டாந்தறையில் படுத்துட்டே தூங்கி தூங்கி பழகி போயிடுது. அதனால இப்போ புதுசாக ஒரு சொகுசாக மெத்தையில் படுத்துனேன்னு வச்சுக்கோ, தூக்கமே வராது அப்படின்னு. இந்த கஷ்டப்படுற வாளுக்கு திடீர்னு ஏதானா 1000 ரூபா நோட்டை கொடுங்கோ, அதை வச்சுன்னு முழிப்பர். இங்க வைப்பா, இங்க வச்சா அங்க போயிடும், அங்க எங்க வச்சா எங்க வச்சா இந்த ரெண்டு இதுவே பெரிய டென்ஷனா போயிடும். அதனால கஷ்டப்பட்ட வாளுக்கு கஷ்டம் இருந்தாதான் சௌக்கியமா இருக்கும், சௌக்கியமா இருக்கிற வாளுக்கு சௌக்கியம்தான் சௌக்கியமா இருக்கும். அதனால இவாளுக்கு அதை மாத்தினா, அவளுக்கு இதை மாத்தினா அவ்வளவுதான், அவளோட இந்த நிம்மதி கேட்டு போயிடும். அத மாதிரி எனக்கு இப்ப இந்த மெத்தையில படுத்துனேன்னு வச்சுக்கோ, தூக்கமே வராது அப்படின்னு. அவர் பார்த்தார், இது என்னையது இப்படி ஒரு சங்கராச்சாரியாரா இருக்கு, மெத்தையில படுத்தினா தூக்கம் வராது. உடனே பெரியவா சொல்றா, நீனும் வாங்கிட்டு வந்துட்ட, நீ ஒன்னு பண்ணு, இந்த மெத்தையில நான் படுத்துனேன்னா எனக்கு தூக்கம் வராது, நீ இனிமே திருப்பி இதை பஸ்ல எடுத்துன்னு போக முடியாது, ஒன்னு பண்ணு, அதோ தன்னுக்குறாரு பாரு அவர்கிட்ட கொடு, அவர் போட்டு நிம்மதியா தூங்கட்டும் அப்படின்னார். யாரோ ஒருத்தர் வந்து தரிசனத்துக்கு வந்தார், ஓரமா நின்று இருக்கார், அவருக்கு கொடுக்க சொல்றா. இந்த ஆளு பத்தர் மென கேட்டு, நம்ம இப்ப சங்கராச்சாரியாருக்கு மெத்த வேணும்னு வாங்கிட்டு இருந்தா எவனோ வந்தவனுக்கு பெரியவா ஏன் அவருக்கு கொடுக்க சொல்றேன். அடுத்து சொல்றா, ஏன் அவருக்கு கொடுக்க சொல்றேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே இவர் வரத்துக்கு முன்னால அந்த ஆள் வந்து என்ன பண்ணிக்க பெரியவாள்கிட்ட அழுதுருக்கார், என்னன்னு எனக்கு என்ன பண்றது தெரியல, பேங்க்ல தலைக்கு மேல கடன் வாங்கிட்டேன், ராத்திரி படுத்தினா தூக்கமே வரமாட்டேங்கிறது. தெரியாது, அவர் தான் ராத்திரி தூக்கமே வரலன்னு இப்பதான் கவலைப்பட்டுட்டார், இந்த மெத்தையில படுத்தினாலும் தூக்கம் வரட்டும், அவரு கூட. அதான் பெரியவா, சன்னியாசினா எப்படி இருக்கணும், குருன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு. நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், என்னைய அது வெறும் மெத்தைய மட்டும் வாங்கிட்டு வந்திருக்க, கட்டியில யார் வாங்கிட்டு வருவா, இதான் கேட்போம். ஆனா பெரியவா என்ன பண்ண, அந்த எளிமைங்கிறது டிக்ஷனரியில எழுதலாம், எளிமை ஈக்குவல் டு காஞ்சி மகா பெரியவா, காஞ்சி மகா பெரியவா மீனிங் எளிமை. அப்படி அந்த ஆசிரமத்துக்கு எப்படி உண்டோ அப்படி 100% இருந்து காமிச்சா. எழுதலாம், ஸ்மிருதி எழுதலாம், ஒரு சன்னியாசி எப்படி இருக்கணும், ஒரு மடாதிபதி எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும். நமக்கு புஸ்தகம் எழுதணும்னா, இவரை 24 மணி நேரம் அவர் பண்றத பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கணும்னு சாஸ்திரம் எழுதலாம். அப்படி எளிமை. ஒரு நாளைக்கு கேட்கிறா எல்லாரும் நின்றுக்கா, அம்மாவை வைக்கலாமோ அப்படின்னு. எல்லாருக்கும் தூக்கி ஏறி போட்டுது, உலகத்துல அது ஒண்ணுதான் விற்காத இடமா இருக்கு. சாயந்தரம் போனோம், இந்த ஜவேரி பசார்னு அங்க சொல்லிட்டு வந்தேன், அம்மா ஒண்ணுதான் விற்கல, இங்க அப்பா அம்மா தான் கிடைக்கல, மீதி அத்தனையும் கிடைக்கிறதுன்னு. பெரியவா கேட்கிற, அம்மா விற்கலாமோ அப்படின்னா. எல்லாரும் என்ன பதில் சொல்லுவா, ஆஹா விற்கலாம் பாளா, விற்கப்படாது பாளா. முடிச்சா, வயசான அம்மாவா இருந்தா விற்கலாமோ அப்படின்னா. பார்த்தர், முதல்ல அம்மாவை வித்தா யாரு வாங்குவா, அதுவும் வயசான அம்மாவை வித்தா யாரு வாங்குவா, ஏன்னா கொஞ்சம் சிறுசா இருக்கிற அம்மா வித்தாலும் யாராத்திலயும் சமையரிக்காரியானும் இருப்போம், வயசான அம்மாவை வித்தா யாரு வாங்குவா அப்படின்னா. இப்படி பெரியவா கேட்டு புதிர் போட்டோன்னு ஒருத்தருக்கு பொறுக்கல, பெரியவா புரியறாப்புல சொல்லணும், முதல்ல அம்மாவை வித்தா யாரு வாங்குவா, அதுவும் வயசான அம்மாவை யாவும் கழுவியை வாங்குவோம் அப்படின்னு. ஒத்துரும் வாங்க மாட்டா, வித்தாலும் வாங்க மாட்டா அப்படின்னு. அதான் சொல்ற, நிறைய தனம் தனம் வித்துன்னு இருக்க, நிறைய வாங்கிட்டு இருக்கா அதைத்தான் அப்படின்னு. இப்போ ஒத்துருக்கும் எல்லாருக்கும் பைத்தியம் முடிச்சுடுத்து, என்னன்னே புரியல. உடனே சொல்ற, நீ கேள்விப்பட்டியோ, இந்த பசுமாட்டெல்லாம், வயசான பசுமாட்டெல்லாம் கறவை நின்னதெல்லாம் எத்தனையும் விற்கிறா தெரியுமோ, இன்னைக்கு பேப்பர்ல படிச்சுப்பாரு, லாரி லாரியா எடுத்துன்னு போய் விற்கிறா. சொல்றா, அம்மா தானே அது நமக்கு அப்படின்னு. எல்லாருக்கும் சில குழந்தைகளுக்கெல்லாம் பிறந்தோடனே தாயார் போனா கூட தாய்ப்பால் குடிக்காத குழந்தைகள் கூட இருக்கு, ஆனா பசும்பால் குடிக்காத குழந்தைகளே லோகத்துல கிடையாது. அதனால பெத்த தாயாரை விட பரிவோட அது இருக்குன்னு பசுமாடுதான் இருக்கு. கோமாதா கோமாதாங்கிறோம், எல்லாருக்கும் ஒரு அம்மா இல்ல மூணு அம்மா, நம்மள பெத்த தாயார் மாதா கோமாதா பூமாதா
அப்படின்னு இந்த மூணும் நமக்கு தாயார் மாத்திருஸ்தானமா சொல்லியிருக்கு சாஸ்திரம். அப்பே ஏற்பட்ட அந்த தாயார் பால் ஊட்டி வளர்த்த தாயார விக்கிரம் எதுனால வயசா எடுத்து கறவை நின்று விடுத்துன்னு, அது கறக்கறத்தையும் மட்டும் கறந்து 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 எத்தனை குடிச்சிருக்கோம் என்னெல்லாம் சாப்பிட்டுருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம், ஆனால் அது கறவை நின்று எடுத்துன்னு என்ன ஒரு நமக்கு மனுஷத்தன்மை இல்லாத ஒரு அரக்கத்தனம் இருந்ததுன்னா, என்ன ஒரு நன்றி கெட்டத்தனம் இருந்ததுன்னா, அந்த வாயில்லா ஜீவனை கொண்டு அதுவும் எதுக்கு விற்கிறோம், ஸ்லாட்டருக்கு விற்கிறோம். பெரியவா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா, இப்படி கோஹத்தி பண்ற தேசம் எப்படி நன்னா இருக்கும்னு, அந்த பூமி எப்படி நன்னா இருக்கும் பார்த்தேன்னா தெரியும். ஹைவேஸ் எல்லாம் பார்த்தேன்னா, அதுவும் கேரளாவுக்கு போறதே தமிழ்நாட்டிலேருந்துலாம் பார்த்தா கோயம்புத்தூர் பக்கம்லாம் ரொம்பவே மனசு தாபமா இருக்கும். லாரி லாரி லாரியா, அந்த லாரியில நிக்கிறதுக்கு கூட அதுகளுக்கு இடம் இல்லாத, ஒரு லாரியில 50 மாடு 100 மாடுன்னு போனா மறுநாளைக்கு எல்லாம் சம்ஹாரம். அப்படி கோஹத்தி பெரியவாசுர அதே பசுமாட்டை தான் நாம வச்சு பூஜை பண்றோம். மகாலட்சுமிங்கிறோம், கிரகப்பிரவேசம்னா மாடுதான் முதல்ல உள்ள வரணுங்கிறோம். அதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் நம்ம மதத்துல சொல்லியிருக்கு. சகல தேவதா ஸ்வரூபம்னு சொல்லியிருக்கு. அதுல ஒரு தேவதை ரெண்டு தேவதை இல்ல, 33 கோடி தேவதைகளும் இல்ல வாசம் பண்றதுன்னு சொல்றது. அப்பேற்பட்ட அந்த ஜீவனை போய் நாம கொலை பண்ணினோம்னா, அதுக்கு உடந்தையா இருந்தனா, அதை பார்த்துன்னு சும்மா இருந்தோம்னா, இதை விட மகாபாபம் உண்டா? அதுதான் கேட்டேன், விக்கிற மாட்டான்னு ஏன் இப்படிதான் விக்கிறா, இதை பார்த்து நான் என்ன இருக்கேன் பாருன்னு. இதை ஒண்ணும் பண்ண முடியலையே நம்மளால, அப்படி வருத்தப்பட்டா. ஆச்சரியமா இருந்தது. இதை திருச்சியில சொல்றதே சொன்னா, கோவில் பேரை சொல்றதா வேண்டாமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் கோவில், திருச்செந்தூர்ல முருகன் கோவில், இங்கெல்லாம் என்ன பண்றா, தினம் வந்து எல்லாரும் கோதானம் எல்லாம் பண்றாளாம். இந்த கோதானம் பண்றதெல்லாம் என்ன ஆயிடுதுன்னு, அந்த கோவில் இருக்கிற நிர்வாகத்துல இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ் எல்லாம் கோவில் கணக்கிலேயே கொண்டு வராத யாரானு, இப்ப 10,000 ரூபாய் கோதானம் பண்ணினா விசேஷம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன கண்டோம், உடனே 10,000 ரூபாய் கட்டி கோதானம்னு நம்ம பணத்தை கட்டிடும். இவ 10,000 ரூபாய் வாங்கிட்டு அதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் வச்சிருக்காராம், அவருக்கு 1,000 ரூபாய் கொடுத்தா அவன் மாடிங்கன்னு எடுத்துன்னு வருவான். அன்னைக்கு சொல்ற டயத்துக்கு வந்தா இவ எதற்கு பூஜை பண்ணி எல்லாம் மட்டும் கோதானம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, அவன் உடனேயே அந்த 1,000 ரூபாய் வாங்கிடுவோம், இவா 10,000 ரூபாய் 9,000 ரூபாய் இவா சாப்பிட்டுறா, கோவில் கணக்கிலேயே வராத. இப்படி பண்ற மாட்டையும் என்ன பண்றான், இப்படி 50 மாடு 100 மாடுன்னு சேர்ந்து கொடுத்தனா உடனேயே விலை பேசி அதை ஸ்லாட்டருக்கு. பேப்பர்ல வந்திருக்கு ஸ்ரீரங்கத்துல இது மாதிரி நடக்கிறதுன்னு பேப்பர்ல நியூஸ் வந்து அது அமக்களப்பட்டு, அதுக்கப்புறம் எல்லா அமக்களும் நமக்கு 2 நாள் தான். அதுவும் இது மாதிரி நல்லதுக்கெல்லாம் தான் அமக்களப்படாது, வேண்டாதுக்கெல்லாம் தான் அமக்களமாவே இருக்கும். அப்படின்னா கோஹத்திய போல தோஷம் மாத்திருஹத்தி. அப்படி பண்றதுனாலதான் நமக்கு என்ன பண்ணினாலும், என்ன பிளான் போட்டாலும், என்ன பண்ணினாலும் தேசம் அப்படியே அவ்வளவு உற்பத்திகள் அப்படியே தவிச்சுன்னு இருக்கு, லோகமே தவிக்கிறது. அப்படின்னா இதெல்லாம் தான் காரணம். வேதத்தை அலட்சியம் பண்ணினோம், கோமாதாவை அலட்சியம் பண்ணினோம், எதெல்லாம் லட்சியம் பண்ணணுமோ அதெல்லாம் அலட்சியம் பண்றதுதான் இத்தனை சிரமங்களுக்கும் காரணம். இதை வருத்தப்பட்டுன்னு பெரியவா அதை பண்ணக்கூடாது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா கோசாலை கோசாலைன்னு இன்னைக்கு எத்தனை இடத்துல இருக்கு கோசம் ரட்சணம் பண்ணின்னு இருக்கு. அப்படின்னா அதுக்கு அத்தனைக்கும் காரணம் பெரியவா. அதை சொல்றா, கரிகா தோல் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை ஆரம்பிச்சா, அவாவ வீட்டுல நீங்க இனிமே பசுமாட்டுக்கு காவந்து பண்றதுக்காக நீங்க 1,000,000 கணக்கில் பணம் கொடுக்கணுங்கிறது கூட இல்ல, உங்களுக்கு வேண்டான தூக்கி போறது பசுமாட்டு கொடுங்கோடே அப்படின்னு கரிகாத்தோல் மூமெண்ட்னே ஒண்ணு. கரிகாத்தோல் கிருஷ்ணமூர்த்தினே மடத்துல ஒருத்தர் ஃபேமஸ் அவர். என்ன இவளுக்கு பெரியவான்னர், அன்னன்னைக்கு இவ கரிகான் இருக்கிற அந்த தோழி எல்லாம் ஒரு கவர்ல போட்டு வச்சிருக்கணும். அந்த ஊர்ல இருக்கிற வாலண்டியர்ஸ் யாரானோ சின்ன பசங்க இருக்கிறவாள் போய் வீடு வீடா போய் இந்த கரிகாத்தோலி எல்லாம் எடுத்துன்னு வந்து பக்கத்துல இருக்கிற கோசாலையில கொடுக்கணும், இந்த பசுமாட்டுக்கு தீனியா கொடுக்கணும். முடிஞ்சா தினம் ஒரு கட்டு அவத்திக்கிரையானு வாங்கி கொடுக்கணும். திருமூலர் சொல்றர், என்ன பண்ணணும், நமக்கு பண்ண வேண்டிய கடமை இல்ல, ஆவிற்கு ஒரு கையுறை அப்படிங்கிற, தினம் ஒரு பொடி புல்லு, ஒரு கையால ஒரு பொடி புல்லு பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுறது அப்படின்னு வச்சுக்கணுங்கிற. இத பெரியவா வலியுறுத்தினா, கோன்னு ஞாபகம் வருது, சிவராமன் அப்படின்னு சங்கரநேயத்துல இருந்தார். அவர் காலேஜ் படிக்கிறது இந்த பெரியவா சொன்ன, அதாவது பல உபதேசங்கள் சில சில பேர் அப்படியே அதுல ரொம்ப தீவிரமா போய் அதை ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணியிருக்கா. இந்த சிவராமன்
வாரா வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவார், காலனி முழுக்கலும் போய் இந்த கரிகாத்தோல்லாம் வாங்கிட்டு அதை ஒரு பெரிய சாக்கில் போட்டு தூக்கி பஸ்ஸில் எடுத்துட்டு நேராக தேனம்பாக்கத்தில் இப்போ பிரிவாக இருந்தா அங்கே போய் பெரிய கோஷாலை இருந்தது, அந்த கோக்கெல்லாம் கொடுப்பார். இதை வாங்கிட்டு வந்ததை பெரியவா கோஷாலையில் நேராக போடுன்னு சொல்ல மாட்டா, முதல்ல எங்கிட்ட கொண்டு காமியும்பா. அதுதான் பெரியவாளோட ஸ்ரத்த. அந்த பிடி அரிசி திட்டம் அப்படின்னு ஆரம்பித்தா அதில் அரிசி எல்லாம் பாடசாலைக்கு நேவேத்தியம் இல்லாத கோவிலுக்கெல்லாம் கொடுக்கணும்னா ஒரு சங்கர் அப்படின்னு ஒருத்தர் அவர் மூட்டையாக பிடி அரிசியை கொண்டு வந்திருக்கார் பாடசாலை கொடுக்கணும் அப்படின்னு. பெரியவா என்ன பண்ணா, அதை இங்கே காமி அப்படின்னா, மூட்டை அங்கே வண்டியில் வச்சுக்கேன் எடுத்துன்னு வந்து காமி அப்படின்னா, எடுத்துன்னு வந்தா கையால் அள்ளி பார்த்துட்டு சொல்கிறான், வேறு ஒன்றும் இல்லை, எதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொடுத்துருப்பா, ஏதோ நான் சொன்னேன் நீ சொன்னேன் நீ கேட்குறியேங்கிறதுக்காகவும் கொடுத்துருக்கலாம், எத்தனை பேர் அதில் பிரியமாக கொடுத்துருப்பா, எத்தனை பேர் ஒரு கம்பல்ஷன் வந்து கேட்குறாளேன்னு கொடுத்துருப்பா, இந்த குழந்தைகள் சாப்பிட்டுட்டு நன்னா இருக்கணும்டா அப்படின்னு. வேதம் படிக்கிற குழந்தைகள் அதுகள் சாப்பிட்டுட்டு க்ஷேமமாக இருக்கணும், அதனால தான் நான் பார்த்தேன். அதாவது இவா பார்வைப்பட்டாலே இந்த தோஷம் போயிடுமா. இதுக்கு மேலே அப்புறம் சொல்கிறா, இப்படி வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலையே போய் வாங்குறியே, ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு தினச அரிசி தானே இருக்கும் அப்படின்னா, இப்போ இது கதம்ப அரிசியாக இருக்குது, இதை சாப்பிட்டா அந்த குழந்தைகளுக்கு வயிற்றுக்கு ஆகுமோ அப்படின்னு எப்படி இல்லை அங்கே கவலைப்பட்டிருக்கா தெரியுமா, எப்படி இல்லை ஏதோ வாங்கினா போட்டோம் கூட தொலைச்சது அப்படின்னு இருக்க மாட்டான், தன் குழந்தைகள்கிட்ட எப்படி ஒரு தயா இருக்கு, அதுதான் அவ காமாட்சிங்கிறதுக்கு சாட்சி. இப்படி கலந்துகிட்டியா அரிசி இருக்கேடா, இதெல்லாம் சாப்பிட்டா அந்த குழந்தைகளுக்கு வயிற்றுல ஒன்றும் பண்ணாத இருக்கும்டா அப்படின்னு. அதைப்போல் ஏதோ பசுமாட்டுக்கு தோலியை வாங்கிட்டு வந்தால் போடு அப்படின்னு சொல்ல மாட்டா, போடு அப்படிங்கிற ஒரு ஞாயிற்றுக்கிழமை போட்டுண்டர் எல்லாத்தையும் பார்த்தா அதை கலரு அப்படின்னா, கலரிட்டு இப்படி பரத்தி விட சொன்னா, எதுக்காகன்னா வேற ஒன்றும் இல்லை அதில் வெங்காயத்தோல் இருக்கான்னு பார்க்குறா. இவரை போல சிபிசிஐடி வேற எங்கேயும் கிடையாது. இதுக்காக இப்படி அலைய சொன்னா பார்த்தா அதில் ஒரு கீரை கட்டு இருந்தது, முழு கட்டாக கீரை கட்டு இருக்கு. இது மாட்டின்னு விட்டர் சிவராமன் வந்து உன்னை பெரியவா கிட்ட, நான் தோலி இல்லாமல் தானே வாங்க சொன்னேன், கீரை கட்டாக வாங்க சொன்னேன்னா. அவருக்கு புரியல, ஏதோ மாமி கறிக்கா தோல்னு போனால் அவள் ஏதோ போடுவா, அவர் வாங்கிட்டு வருவர், கீரை கட்டு வந்திருக்கு, இங்கே வந்து காஞ்சிபுரம் வந்தால் தான் தெரியறது கீரை கட்டு விழுந்திருக்குன்னு. உன்னை பெரியவா சொல்கிறா, கீரை கட்டு எப்படி வந்ததுன்னு தெரியல அப்படின்னா, யாராத்தில் போட்டால் தெரியல, ஏதோ பத்து வீட்டில் போய் வாங்குறது யாராத்தில் கீரை கட்டு போட்டான்னு எப்படி நோட் பண்ணுறது. உன்னே பெரியவா சொல்கிறா, நீ இனிமேல் அடுத்த வாரத்துலேருந்து போய் பார்க்குறது யாராத்தில் என்ன போடுறான்னு பார்த்து வாங்கிக்கோ, அங்கேயும் தண்டமா திருப்பதி உண்டியல் மாதிரி நிற்கக்கூடாது, மாமி கறி போடுங்கோன்னு. இதெல்லாம் எதுக்குன்னு, நமக்கு ஒரு காரியம் பண்ணினா அதில் எவ்வளவு பர்ஃபெக்ஷனுக்கு எவ்வளவு ஸ்ரத்த காமிக்கணும்னு சொல்லி கொடுத்து குரு தானே சொல்லித்தர முடியும். ஏதோ சொன்னார் தண்டத்துக்கு பண்ணோம் அப்படின்னு பெருமைக்காக காரியம் பண்ணப்படாதான், அதனால போடுறதே பார்த்துக்கோ அப்படின்னா. அவர் உடனே சொல்றா, எப்படி கீரை கட்டு விழுந்து தெரியுமான்னு தெரியாது, நீங்க தான் சொல்லணும். பெரியவா சொல்றா, பாவம் அவாத்துல கரிகா தோலியெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு மறந்து போயிருக்கும், நீ ஒரு குழந்தை வந்து கேட்கறியேன்னு அவ சமையலுக்கு வாங்கின கீரை கட்டை போட்டுட்டா அப்படிங்கிற, உன்னை வெறுங்கையை அனுப்பப்படாதுன்னு போட்டுட்டா, அதனால இன்னுமே இப்படி போட்டாலும் வாங்கிக்கப்படாது, அவ வேண்டான்னு வேஸ்டா இருக்கிறது தான் இங்க போடலாம், சத்தியசந்தன்னா இதான் அப்படின்னு. நாமளா இருந்தா கீரை நாம வெறும் தோழி தான் சார் கேட்டோம், அவ பூஷணிக்காயே கொடுத்துட்டா அப்படிம்போம், இப்ப பூஷணிக்காய அவ கறிகாயா கொடுத்துட்டா அப்புறம் பசுமாட்டுக்கா போடுவோம், அப்புறம் சிவராம ஆத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டியதான், அது மிஸ்யூஸ் ஆயிடும். எவ்வளவெல்லாம் பாப்பா தெரியுமா, அதுல பத்து விஷயத்தை அப்படியே நாலா பக்கமும் பார்த்து ஒரு காரியம் இப்படி இந்த பர்பஸ் தான் இப்படிதான் நடக்கணும்னா அப்படிதான் நடக்கணும், அது எப்படி ஜாகிரதை இருக்கணும், இதுக்குதான் குருவணம், இதான் அவளோட உபதேசம். அப்படி இந்த பசுமாட்டுக்கு சொன்னா வேதம், இந்த கோ வாழ்கே அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையமும் துயர் தீர்கவே. ஞானசம்பந்தர் இந்த உலகத்துல உள்ள கஷ்டம் அத்தனையும் துயரம் அத்தனையும் தீரணும்னா ரெண்டே ரெண்டு இருந்தா போருமா, என்னன்னர் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் அப்படின்னு. பசுமாட்டு சௌக்கியமா இருக்கட்டும், பிராமணா கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ. காரணம் என்னன்னர்,
இவா ரெண்டு பேரும் சௌக்கியமாக இருந்து பசுமாட்டோட அந்த திரவியங்கள்னால இந்த வேதத்தை சொல்லி இவன் அக்னிஹோத்திரம்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால உலகத்துல தானே மழை பெய்ய போறது, பூமி விளைய போறது, எல்லாருக்கும் ஆயுசு இருக்க போறது, ஆரோக்கியம் இருக்க போறது, எல்லா அட்சயமும் வரப்போறது. அதனால இது ரெண்டும் ஒழுங்கா இருந்துருத்தா மீது எல்லாம் ஒழுங்காயிடும் அப்படிங்கறதுனால சொல்றான். அப்ப ஏற்பட்ட அந்த கோ சம்ரக்ஷணம், வேத சம்ரக்ஷணம் தான் பெரியவாளோட ஆயுட்கால பணி. அப்படி இருக்கிற அந்த பெரியவா ஒருத்தர் வந்தர் முல்லவாசலுங்கிற இடத்துல பெரியவா போயிருக்கா. பட்ன பிரவேசம்லாம் முடிஞ்சது. வந்தா அந்த ஊர்ல ஒரு பெரிய வித்வான், வேத வித்வான், அவர் சொன்னார், அவ விட்டு உபாத்தியாயம் ஒருத்தர் ஒரு அந்த ஊர் பெரிய படக்காரர், அவர் சொல்லிண்டர், எனக்கு பெரியவா வாயால ஏதானும் மந்திரோபதேசம் வாங்கிக்கணும்னு ஆசையா இருக்கு, மாமா நீங்க கொஞ்சம் சொல்லி பெரியவாள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க, உபதேசம் பண்ண சொல்லுங்க, அதெல்லாம் பண்ணிவிடலாம் அப்படின்னார். பெரியவா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. இன்னொன்னே இவர் உள்ள அழிச்சுன்னு போய், இவர் இந்த ஒரு மனுஷர் சோயன்சோ பெரியவர் அப்படின்லாம் எல்லாம் சொன்னான். சரி என்ன பண்ணும் அப்படின்னு, அவருக்கு பெரியவா வாக்கால உபதேசம் வாங்கிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஏதானும் மந்திரோபதேசம் பண்ணும் அப்படின்னா, எல்லாம் ஆயிடுத்து அப்படின்னா, அவருக்கு புரியல. உடனே இவர் கேட்டார், என்னையா ஆயிடுத்துங்கிற அப்படின்னா, இல்ல இல்ல ஆகல அப்படின்னு, எல்லாம் சின்ன வயசுலயே ஆயிடுத்து அப்படின்னா. உடனே இந்த வாத்தியார் பார்த்தார், நீ ஏதானு சின்ன வயசுல அம்மா அப்பாவோட வளர்த்தே பெரியவா தானே ராமஜெயம் எழுது அத்த பண்ணு இத்த பண்ணு ஏதானு சொன்னாளா அப்படின்னு, இல்ல இல்ல அப்படின்னு, அதான் மூடிண்டு அப்படின்னா பெரியவா. இது சொன்ன உடனே இவர் வாத்தியார்லயே அவருக்கு புரிஞ்சு கொடுத்து, மூடிண்டு ஏதோ உபதேசம் பண்ணுவா, பிரம்மோபதேசம் ஒண்ணுதான், காயத்ரி தான். உடனே பெரியவா சொல்றா, பூனல் இருக்கோ இல்லையோ அப்படின்னு, அதெல்லாம் பத்திரமா இருக்கு, வெள்ள விளையர்னு ஜம்முன்னு இருக்கு. பெரியவா சொல்றா, அதுவே நான் உபதேசம் பண்ணதுதான், அதை முதல்ல விடாத பண்ண சொல்லு அப்படின்னு, அதாவது திருக்கால சந்தியாவந்தனம் பண்ண சொல்லு. அதை சொல்றா பெரியவா சொல்றா, அவருக்கு சப்புனா எடுத்து ஏதோ பெரியவா வாக்கால ஏதாவது ஓம் ஹரீம்னு ஏதாவது பெரிய சோடஷி நவாட்சரின்னு வாங்கிக்க போறோம்னா, இது கடைசியில வெறும் இந்த காயத்ரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம் தானே, இதை பண்ண சொல்றாளேன்னு. அதுதான் இருக்கே, வேற ஏதானும் பெரிய மந்திரமா வேணும்னு கேட்டேன் அப்படின்னார். உடனே பெரியவா சொல்றா, அதை விட பெரிய மந்திரம் எனக்கு தெரியாது, அதை சொல்லு அப்படின்னு. சுவாமி கீதையில என்ன சொல்றேன், மந்திரத்துல தான் காயத்ரியா இருக்கேங்கிற, காயத்ரிக்கு மெஞ்சின மந்திரம் வந்தா என்ன சந்தசாம் மாதா அப்படின்னு சொல்லியிருக்க, மந்திரங்களுக்கெல்லாம் தாயார்னு சொல்லியிருக்கு. அதுதான் நாம் என்ன பண்ணோம், வேத மாதாவை அலட்சியம் பண்ணினோம், கோமாதாவை அலட்சியம் பண்ணோம், மந்திரங்களுக்கெல்லாம் தாயாரா இருக்கிற காயத்ரி அலட்சியம் பண்ணோம். இப்படி எல்லா அம்மாவையும் அலட்சியம் பண்ணுறதுனாலதான் பெத்த தாயாரையும் என்ன பண்ணோம், ஏஜ் ரூஹோம்ல கொண்டு விட்டுறோம். அப்புறம் இந்த அம்மா மட்டும் ஒன்றும் ஸ்பெஷலா இருப்பானே, இதையும் பண்ணா என்ன எல்லாரும் இனிமேல் சுயம்புவா கிளம்ப வேண்டியதான். பெரியவா சொல்றா, அதனால மந்திரங்களுக்கெல்லாம் அம்மான்னு சொல்லியிருக்கு, அதை விட பெரிய மந்திரம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லும், தெரிஞ்சான்னா இவனுக்கு சொல்லலாம் உபதேசம். அப்புறம் சொல்றா, ஒரு மந்திரம் இனிமே வர நமக்கு எப்போ ஒரு மந்திரத்து மேல ஸ்ரத்த வருதுன்னு நம்மளாவே இது மாதிரி அதோட பெருமையை தெரிஞ்சுட்டு எங்கேயான உபன்யாசத்துல கேட்டு அத்தை பண்ணி இத்தை பண்ணி புஸ்தகத்துல படிச்சு யார்ட்டையான வாங்கிக்கணும்னு ஒரு பிரயத்தனப்பட்டா அது என்னமோ பெரிய விஷயம் மாதிரி அது ஜாக்கிரதையா இருக்கணும்னு தோன்றுது. இந்த காயத்ரி மட்டும் என்ன பண்ணா, இவனுக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாலே தானே வலியம் வந்துருதோ, எந்த ஒரு விஷயமே அதுவாகவே இருந்தா நமக்கு அதுக்கிட்ட மதிப்பு இருக்க மாட்டேங்கிறது, நாம தேடிண்டு போய் சிரமப்பட்டு சம்பாதிச்சாதான் அதுல பெருமை தெரியறது. ஆனால் எந்த மந்திரம் இல்லாதையும் இருக்கலாம், காயத்ரி இல்லாத யாரும் இருக்க முடியாது, பிரம்மண்யம் போயிடும். அந்த காயத்ரி தான் மந்திரங்கள் வசக்தி. அந்த காயத்ரியோட பெருமையை எப்படி சொல்றது, தெய்வத்தின் உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி வர்ணிச்சிருக்கா, மந்திரங்கள்லயே இந்த காயத்ரி ஒண்ணுதான், அதை என்ன கேட்கறதுன்னு, என்னோட புத்தி எவ்வளவு பிரகாசமா இருக்கணும்னு கேட்கறது. அப்படின்னா என்ன, யாருக்கெல்லாம் புத்தி நல்லா இன்டெலிஜென்டா பிரகாசமா இருக்கணும்னு ஆசைப்படுறவளோ அவள்லாம் அவசியம் காயத்ரியை தான் உபாசிக்கணும். குழந்தைகள் என்ன மார்க் வாங்கணும், மார்க் டியூஷன் வச்சா போறாது, திருக்கால சந்தியாவந்தனம் பண்றதா, ஒழுங்கா காயத்ரி பண்றதா, சமிதாந்தனம் அதுல கவனிச்சாலே போறோம், தானே பிரில்லியண்டா இருக்கு. நம் முன்னோர்கள்லாம் அப்படிதானே இருந்தா, அவ என்ன ஏதானே எங்கேயானு போய் கவுன்சிலிங் எடுத்துட்டாளா, எங்கேயானு டியூஷனுக்கு போனாளா, எப்படி அப்படி பிரகாசிச்சா அப்படின்னு, அந்த உபாசனை காயத்ரி உபாசனை. இந்த காயத்ரி தான் மற்ற மந்திரங்களான ஒண்ணு அம்பாளுக்கா இருக்கும், இல்ல பிள்ளையாருக்கா இருக்கும், பெருமாளுக்கா இருக்கும், ஏதோ ஒரு சுவாமியை ஒரு தேவதையை குறிச்சு தான் இருக்கும். இந்த காயத்ரி தான் எல்லா தேவதைகளுக்கும் மூலமான சூரியனை குறிச்சது. இந்த சூரியனால தானே அண்டச்சராச்சரம் பிரகாசிக்கிறது. ஒரு சூரியன் இல்லைன்னா இதான பிரகாசம் இருக்குமோ, அதை போல நம்மள்ட்ட காயத்ரிங்கிற அந்த சூரியன் இருந்ததுன்னா பிரகாசிக்கிறது. அந்த காயத்ரி தான் முக்கியம். அதை சொன்னா இப்படி
பல விஷயங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு என்ன நாம என்ன பண்ணினா எதை பிடிச்சினா நாம எதிர்பார்க்கிற சந்தோஷம் நிம்மதி இருக்கும் நாம எதிர்பார்க்கிற சுபீக்ஷம் இருக்கும்ங்கிறது தான் பெரியவா உபதேசமா சொல்லி காமிச்சா. பெரியவா எல்லார்கிட்டக்கும் பேசிட்டே இருக்கா. ஒரு பிரமாதமா ஒரு பாட்டி வந்திருக்கா. பாட்டின்னா மடி பண்ணிட்டு இருக்கா வெள்ளவெளியேன்னு ராமலிங்க சுவாமி மாதிரி இருக்கா. விபூதியும் ருத்ராட்சம் பார்த்தாலே நமஸ்காரம் பண்ணலாம் போல இருக்கு. அந்த பாட்டி வந்து நமஸ்காரம் பண்ணோன்னா பெரியவா, ஏய் உக்ரானத்தில் போய் ஒரு கூட எலுமிச்சை பழம் எடுத்துன்னு வாடா அப்படின்னா. ஒத்துருக்கும் ஒன்றும் புரியல. உடனே போனால் ஒரு கூட எலுமிச்சை பழம் வந்து இந்த பாட்டி சித்தையிரு அப்படின்னா அந்த அம்மா நின்றுட்டு இருக்கா. இந்த கூட எலுமிச்சை பழம் வந்தோன்னே இந்தா உனக்கு பிரசாதம் இதை வச்சுக்கோ அப்படின்னா. ஒத்துருக்கும் ஒன்றும் இல்லை. இந்த பாட்டிக்கு என்ன ஒரு கூட எலுமிச்சை பழம் பிரசாதம்? பொதுவா எலுமிச்சை பழம் பிரசாதம் கொடுத்து பிரார்த்தது இல்ல, ஏதோ ஆரஞ்சு கொடுப்பா, மலைப்பழத்தை கொடுப்பா, வாழைப்பழத்தை கொடுப்பா, ஏனுமோ எலுமிச்சை பழம் பிரசாதம் இது எனக்கு எதுக்கு? அதுவும் ஒரு கூட எலுமிச்சை பழம் நான் என்ன பண்றது அப்படின்னா, உனக்கு தான் வேணும், ஊர் குடியெல்லாம் கெடுக்கிறதுக்கு உனக்கு இதானே வேணும் அப்படின்னா. அனாவசியமா விலை கொடுத்து வாங்குவானே, அதுக்காக தான் உனக்கு கொடுக்குறேன், இதை வச்சுக்கோ அப்படின்னா. இதை கேட்டு இந்த வாழ்க்கைலாம் தூக்கி ஏறிப்பட்டு அந்த அம்மாவுக்கு கால் நடுங்க ஆரம்பிச்சுட்டு அழ ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் கதை தெரியறது அந்த அம்மா என்னோட வேலையே என்னன்னர். அந்த அம்மா ஏதோ ஒரு மந்திரம் ஒன்றும் ஏதோ துர்தேவத மந்திரம் ஒன்றும் உபதேசம் பண்ணின்னு இருக்கா. இதை வச்சுண்டு இந்த பில்லி சூன்யம் வைக்கிறது இந்த அம்மாவுக்கு வேலை. இதுக்கு நிறையா கிளைண்ட் அவளுக்கு. அதனால இவன் என்ன பண்ணா, யாரானும் வந்து இது மாதிரி ஆற்றுல அவ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கா, அதை எதானு கெடுக்கணும் அப்படின்னா ஒன்று இந்த பாட்டி ஒன்று ஒரு எலுமிச்சம் பழத்தில் ஜபம் பண்ணி கொண்டு அவத்தில் முள்ள வச்சிடும், எல்லாம் ரெண்டு பேரும் சண்டையை போட்டுப்பா அப்படின்னு இப்படியே பண்ணிட்டு இருக்கா. இத சொன்னா எல்லாருக்கும் ஆச்சரியம். இவளோட வேஷத்தை பார்த்தா ராமலிங்க சுவாமி மாதிரி இருக்கா, பார்த்தா நமஸ்காரம் பண்றாப்புல இருக்கன்னா பண்ற காரியத்தை வரேன் கோச்சுண்டா பெரியவா. சின்ன வயசுலயே இப்படி போயிட்ட நீ, உனக்கு தான் ஒரு வாழ்க்கை இல்லாத போயிடுத்து. அப்படி இருந்தவளுக்கு இப்பவும் ஒரு ஞானம் வரல, விவேகம் வரல, என்ன கண்ட நீ? இருக்கிறவாளோட குடும்பத்தெல்லாம் கெடுத்து அவளோட சாபத்துக்கு ஆளாயிண்டு உனக்கு தேவையா இது? கத்தினா உபதேசம் என்ன? அதனால இன்னுமே யானும் உன்னால முடிஞ்சா நம்ம மனுஷா நாள் பிறந்தவ நல்லது முடிஞ்சா பண்ணணும், இல்லைன்னா கெடுதல் பண்ணாதே இருந்த போர். ஒரு கெடுதல் பண்றதுக்குன்னு பிரயத்தனப்பட்டா பண்ணணும். இதுக்கு அடுத்தவா குடும்பத்துக்கு நீ கடையில மெனக்கிட்டு 5 ரூபா கொடுத்து எலுமிச்சை பழம் வாங்குற, இந்த வச்சுக்கோ நிறையா எடுத்துனுமே, எத்தனை குடும்பத்தை கெடுக்க முடியுமோ கெடுத்துக்கோ. அழுதா அந்த அம்மா, தப்பு தப்பு இனிமே பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு. ஏந்துண்டா பெரியவா அண்ணே சொன்னா, இந்த அந்த மந்திரத்தை அங்க பசுமாடு இருக்கு, அந்த கஷ்மாடு காதுல ஓதிட்டு ஒரு ஸ்நானத்தை பண்ணிட்டு அத்தோட மறந்து போ அப்படின்னு. இனிமே ராமராமான்னு சொல்லிட்டு ஏதோ ஜபம் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு குளத்துக்கு போயிட்டு சத்சங்கத்துக்கு போயிட்டு உன்னால முடிஞ்சா கிருஷ்ணாராமன் நல்ல காரியம் பண்ணு, இல்லையா நல்லது நென போரும் போரும் இத்தனை நாள் பண்ணின பாப்போம். அந்த அம்மா கன்னத்துல போட்டுனா தப்பு 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 இன்னுமே பண்றேன் இன்னுமே நல்லது பண்றேன் நல்லது பண்ணேன் போயிட்டு வா. இதான் பெரியவா. நமக்கு ஆளை பார்த்தா தெரியாது யாரு நல்லவாளா கெட்டவாளான்னு. ஆனா அவாத்திற்கால ஞானியா இருக்கிறதுனால யாரார எப்படி திருத்தணுமோ அப்படி திருத்துறா. அப்படி பெரியவாள்கிட்ட போனமா அத்தனை பேரும் நல்லவாளாயி அவ நல்லதை தான் அடைஞ்சிருக்கான்னு தான் நாம சரித்திரம் பார்க்கிறமே வழிய, பெரியவாள்கிட்ட போய் யாருக்கானோ நமக்கு இது மாதிரி ராகத்வேஷம் வந்தது நாம வீண் போனோம் அப்படிங்கிறது இல்லை. இதுலேருந்தே தெரியறது அது சாட்சாத் பரபிரம்மம் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஜெகத்குரு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த பெரியவா இன்னும் நம்மளோட வாழ்க்கை இந்த உலகம் சிறக்க எத்தனையோ சொல்லியிருக்கா. சொன்னது மட்டும் அவரோட உபதேசத்துல பெருசு இல்லை, அத்தனையும் தான் நடத்தி காமிச்சேதான் அதுல பெரிய. ஆச்சாரியன்கிற பதத்துக்கு லட்சணமா முதல்ல எது யாராரு என்ன நல்லது பண்ணணும்னு நினைச்சாலோ அதை தான் பண்ணி காமிச்சான். சிம்பிளா சொன்னான், பிடியரிசி திட்டம் அப்படின்னு சொன்னான். தினம் சாப்பிட இருக்கிற அரிசியில ஒரு பிடி எடுத்து அன்னதானத்துக்கு அடுத்த வாளுக்கு அப்படின்னு ஒரு தானம் பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணலாமே. காப்பி குடிக்க வேண்டாம் அப்படின்னா, பட்டு கட்டிக்க வேண்டாம், காப்பி குடிக்க வேண்டாம், வரதட்சணை வாங்க வேண்டாம், எந்த ஒரு விஷயத்திலயும் ஆடம்பரமா நாம செலவழிக்க வேண்டாம். இந்த ஆடம்பரத்தினால நமக்கும் ஒரு கர்வம் ஏறி போறது, உலகத்தோட பொருளாதாரமும் நசிஞ்சு போறது, இன்னும் எத்தனையோ ஒரு கஷ்டங்கள் இத்தனைக்கும் காரணமா இருக்கு. அதனால எளிமையா இருக்கலாம் இப்படி எல்லாம் சொல்லி தானும் அப்படியே இருந்து வாழ்ந்து காமிச்ச
ஒரு மகான் தான் சாட்சாத் பெரியவா. அந்த பெரியவாளோட தெய்வத்தின் குரல் நமக்கு துணை இருக்கு, ஏழு வால்யூம்ல இருக்கு. அதை எல்லோரும் அவசியம் படியுங்கும், வாங்கி வச்சுக்கணும். முதல்ல அட்லீஸ்ட் வீட்டில் எது இருக்கோ இல்லையோ தெய்வத்தின் குரல் ஏழு வால்யூமும் இருக்கணும். பூஜையில் வச்சுக்கணும் சரஸ்வதி பூஜை மாதிரி. வெறும் பூவை போட்டால் போகாது, தினம் படிக்கவும் படிக்கணும். படித்தா தெரியும் நாம் எங்கே இருக்கோம், நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் அவளோட பெரிய உபதேசம்னு சொல்லி, அதுக்காக தான் அவள் 100 வருஷம் திவ்ய சரீரத்தோடு நம்மளோட இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணினதுன்னு சொல்லி, அப்பேற்பட்ட அந்த குருவோட உபதேசத்தை காதில் வாங்கிட்டு நாம் முடிஞ்ச மட்டும் வாழ்க்கையில் நல்லது அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுக்காக குறைப்பட்டுக்க வேண்டாம், நாம் அப்படி இல்லையே இப்படி இல்லையே அப்படின்னு. இந்த குறைபட ஆரம்பித்தாலே நமக்கு, நாம் அப்படி இல்லைங்கிறத உணர்ந்தாலே என்றைக்கோ ஒரு நாளைக்கு அப்படி ஆயிடுவோங்கிறதும் அதில் என்ன அவள் அனுகிரகம் அப்படி இருக்கு. அவள் அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்லி, அந்த அனுகிரகம் எப்படி வெள்ளமாக எல்லாத்தையும் பொங்கி பாய்ஞ்சின்னு இருக்குங்கிறத நாளைக்கு அனுகிரக கண்டத்தில் பார்ப்போம். பெரியவாளோட உபதேசப்படி நடந்து நாமும் ஆனந்தமாக இருந்து இன்பமாக இருந்து உலகமும் க்ஷேமமாக இருக்க எல்லாம் வல்ல பரம்பொருளான குருநாதன்ட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். ஹர ஹர நம பார்வதி பதயே. கோபிகா ஜீவனஸ்மரணம். சத்குரு சுவாமினா.